வாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக்னிக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து வரும் எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுடன் வரும். ரொம்ப நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கூட லைட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பார்க்க போகிறது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் வீடியோஸ் கிடையாது, ஒரு கிரியேட்டிவான ஒரு வீடியோ. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை. ஸோ நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் நான் 32 seconds வந்து ரூபிக் கியூப் சேர்த்துருவேன் அப்படின்ட்டு. ஸோ சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து part 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை வந்து தெரியுங்க எனக்கு கீழே வந்து போய். ஸோ நான் வந்து எனக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 layer சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய இது பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் சின்ன சிம்பிள் ஃபார்முலாஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம தமிழ் டெக்னிக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கூட இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. 1, 2 பார்த்தீங்கன்னா ரூபிக் கியூப் கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் ரூபிக் கியூப். ஸோ நம்ம ஈஸியாக சேர்க்கலாம் இதை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து இந்த ரூபிக் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 ரூபிக் கியூப். 3 row இருக்கும், 3 column இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3x3 ரூபிக் கியூப். இது வந்து நிறைய வேரியன்ட் இருக்குது. 4x4 இருக்குது, 9x9 இது மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது. ஸோ நம்ம இதை இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வந்து நடுவில் என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நடுவில் இருக்க கலரை வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியாது. இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாம், இதை மூவ் பண்ணலாம், பட் நடுவில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியாது. இதை மொத்தமாக வேணால் மூவ் பண்ணலாமே தவிர இந்த நடுவில் இருக்க அந்த ஒரு இதை மட்டும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸாக இருக்குது. இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நடுவில் வந்து ப்ளூ கலர்னா ப்ளூ கலர், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, க்ரீன்னா க்ரீன். ஸோ இதுதான் வந்து அதோடைய ஹோம் இடம். ஹோம் இடம்னா ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல வந்து அந்த கலர் வரும் அப்படின்னு டினோட் பண்ணுறது நமக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்போ வந்து ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இது நடுவில் வந்து ரெட் இருக்கனால இதோட இதுக்குள்ளே வந்து ரெட் சேர்க்க போகணும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் எல்லாத்தையும் வந்து இது ஃபுல்லாக அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 red வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நடுவில் எப்படி நீங்கள் கீழே தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு நடுவு பேசி வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா ஸோ அந்த ரெட் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி மேலே கொண்டு போகிறதுனா ஒரு லெஃப்ட் இப்படி திருப்பிட்டு இதை டவுன் பண்ணிவிட்டு இதை இப்படி திருப்பிட்டு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் கொண்டு போகிறதுனா ஜஸ்ட் ஒரு ரைட் டர்ன் மேலே போயிட்டு இது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதை தான் சிம்பிள் வந்து நீங்கள் ரைட் மட்டும் திருப்பணும். எங்கேருந்து இப்போ வந்து இதை இப்போ மேலே கொண்டு போகணும், சிம்பிள் நீங்கள் வந்து லெஃப்ட்டு இப்படி பண்ணி இங்கே கொண்டு போகணும். அப்படியா எந்த இடத்துல கொண்டு போகணுங்கிறத நீங்கள் பார்த்து ஒரு திருப்பி திருப்பிக்கோங்க. இங்கே சேர்க்கணும்னா நம்ம ரைட் திருப்பிட்டு அதை கீழே கொண்டு வந்து இதை திருப்பணும். அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆரஞ்சு நம்ம இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஆரஞ்சு இப்போ கொண்டு போகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கொண்டு போகணும் இப்போ. ஸோ இந்த ரெட்டை இப்போ எப்படி கொண்டு போகிறதுனா ஒன்றும் கிடையாது. இது வந்து ரைட் திருப்பிட்டு இது இறக்குனீங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து அதாவது இந்த ரெட்டு வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா ஸோ அந்த ரெட்டு வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேறு எங்கே இங்கே ரெட்டு இப்போ நம்ம இதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தோம், இதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒன்றுமே கிடையாது, இந்த ரெண்டு சேர்த்து இப்படி திருப்பிட்டு ஒன்று அதை கீழே இறக்கிட்டு அதை வந்து அப்படியே போட்டுட்டு பண்ணிட்டீங்கன்னா மேலே போகணும். ஸோ அது அந்த இடத்துக்கு வந்து ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்குது. இப்போ இது கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து இங்கேருந்து இப்போ பண்ணால் ஆல்ரெடி ரெட் இருக்குது. ஸோ அது வேஸ்ட். இப்போ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோம். ஸோ இங்கே காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு அந்த இதை மட்டும் கொண்டு வந்துட்டு ரெண்டு சுற்று சுற்றினீங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ வேறு வந்து இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த கார்னரில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் ரெண்டு சுற்றி சுற்றினீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ சொன்ன மெத்தட் படி இங்கே இப்போ கொண்டு வரணும். ஸோ இங்கே வச்சுருந்தோம்னா இப்படி ரைட் திருப்பி இதை கொண்டு வந்து இங்கே வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா டாப் லேயர் சேர்ந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 layer இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து முதல் லேயரில் ஃபஸ்ட்டு மெத்தட் கம்ப்ளீட், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். ஸோ அதாவது இப்போ க்ரீனாக இங்கேயும் க்ரீன் இருக்கணும், ஒயிட்னா இங்கேயும் ஒயிட் இருக்கணும், ப்ளூனா இங்கேயும் ப்ளூ இருக்கணும், எல்லோனா இங்கேயும் எல்லோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் சேர்க்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை மட்டும் எடுத்துருங்க சைடில், அதாவது நடுவில் இருக்க ஒன்றை மட்டும் எடுத்துருங்க. அப்படி
எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெட்டு மட்டும் தனியாக ஒன்று எடுத்துருங்க கீழே சேர்த்த பிறகு. ஸோ லாஸ்ட்டாக சேர்ந்துடும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு கீழே என்ன கலர் இருக்குங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ரெட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட்டில் போய் வைக்கணும். ஒயிட்டில் வச்சுட்டோம். இப்போ வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயிட் அதாவது இந்த ரெட்டை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க அதை? ரைட் திருப்பிட்டு இதை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணணும். இந்த ரீப்ளேசிங் மெத்தடை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ அந்த ரெட் அங்கே போயிடுச்சு, ஒயிட்டு சேர்ந்துடுச்சு. நெக்ஸ்ட் ப்ளூ நீங்கள் இப்படி பார்க்கக்கூடாது. இந்த கீழே ரெட்டு கீழே என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ரெட்டு கீழே இப்போ எல்லோ இருக்கும். அப்போ எல்லோவில் வச்சுட்டு ஸோ இந்த ரெட்டுக்கு பதில் இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒன்றுமே கிடையாது. ரைட் சைட் திருப்பிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டு இதை அப்படி வச்சுட்டு நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா எல்லோ ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து க்ரீன். இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கே இருக்குது ரெட்டு? ரெட்டு கீழே ப்ளூ இருக்குது. அப்போ ப்ளூ கீட்டே வச்சுக்கோங்க. ப்ளூ எங்கே இருக்குது? ஆ, இப்போ வந்து இந்த ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரைட் திருப்பிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ரூபிக்கு வாங்கிட்டு நீங்கள் நான் பண்ணுறதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூ சேர்த்தாச்சு, எல்லோ சேர்த்தாச்சு, இப்போ க்ரீன் மட்டும் சேர்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த க்ரீனை வந்து இங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இதுவும் சேர்ந்துடும். ஸோ இது எல்லாமே நமக்கு சேர்ந்துடும். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு லேயரில் செகண்ட் ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப்பு முடித்த பிறகு வந்து ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரணும். அதாவது இங்கே ப்ளூ, இந்த ப்ளூ ப்ளூ, இங்கே எல்லோ எல்லோ, இப்போ இது வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன், இங்கே க்ரீன் இருக்குது, ஒயிட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேரல. ஸோ நீங்கள் ஒரு சேராத இடத்துலேருந்து தான் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல சேரல. நீங்கள் வந்து இப்போ இது சேர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லோ இங்கே ப்ளூ. அது எப்படி சேரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எல்லோ எல்லோ சேர்ந்துருக்கு, இந்த இடத்துல ப்ளூ ப்ளூ சேர்ந்துருக்கு. ஸோ எல்லோ எல்லோ ப்ளூ ப்ளூ சேர்ந்துருச்சுன்னா அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்த சைடு போயிட்டு இதை வந்து அந்த கார்னரை இறக்கிக்கோங்க. நடுவில் இருக்கக்கூடாது, கார்னரில் இறக்கிக்கோங்க. ஆனால் கார்னர் தான் ஜாயின் பண்ணும். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் மிட் பேஸாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. ஸோ ஒயிட் இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ வந்து மிட் பேஸாக வச்சுருங்க. மிட் பேஸாக வச்சுட்டு இதை அப்படியே வந்து கொண்டு வந்து இப்படி வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் இதுவும் ஜாயின். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ இருக்குது. ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு அது எந்த சைடு வேணால் இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லைன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ கிட்ட வைக்கணும். ஸோ இப்போ ரெட், இப்போ இந்த ரெட்டுக்கு போல் இந்த ரெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரைட் சைடு தள்ளிட்டு இதை இறக்கிட்டு இதை இறக்கணும். இறக்கினீங்கன்னா இதுவும் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த இது ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாயின் ஆச்சு, இந்த ஒரு இது மட்டும் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை அப்படியே கொண்டாந்து க்ரீன் அண்ட் எல்லோ கிட்ட வச்சுட்டு இதை வந்து அப்படியே இறக்கிக்கோங்க. இறக்குனீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம டீ பேஸ்னு சொல்லுவாங்க, டீ மாதிரி இங்கே வந்துருக்கணும். ஃபுல் டீ கொண்டு வரணும். ஸோ அது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இதுவரையும் ஓப்பன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒயிட் வந்து அதுவாக சேர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ மாதிரி கொண்டாடணும். ஸோ இப்போ சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஒயிட்டை கொண்டாடணும். ஸோ இந்த ஒயிட்டை கொண்டாந்த பிறகு நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான் மெயின். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடணும். ஸோ அதை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல் ட்யூப் வந்து செட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து மூணு லேயர், உங்களுக்கு மூணு பார்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க, எனக்கு என்ன பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.